வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீடு உட்பட 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சொத்து குவிப்பு புகாரின் அடிப்படையில் விசாரணை. தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் இரண்டாவது நாளாக நடந்த வேட்புமனு தாக்கல். நூற்றுக்கணக்கானோர் ஆர்வமுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாளையம்பட்டி அரண்மனை புதுப்பிப்பு. கருப்பட்டி, கடுக்காய், பழங்கால செங்கற்கள் கொண்டு ரூபாய் 2 கோடி செலவில் உருவாக்கம். கிருஷ்ணகிரி பாலைக்குழி ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம் நிறுத்தப்படவில்லை. நிதி கிடைத்தவுடன் கால்வாய் தூர்வாரப்படும் என பொதுப்பணித்துறையினர் தகவல். வால்பாறை அருகே நல்லமுடி எஸ்டேட் பகுதியில் 3 காட்டு யானைகள் அட்டகாசம். வீடுகளை இடித்து நாசம் செய்ததால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சி. கோவை, உதகை, திருப்பூர் உள்பட மேற்கு மாவட்டங்களில் கனமழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும், அணைகள் நிரம்பியதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வரலாற்றிலேயே முதன்முறையாக பொதுமக்களை விண்வெளிக்கு சுற்றுலா அனுப்பி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் இணைந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு புதிய பாதுகாப்பு கூட்டாண்மையை அறிவித்துள்ளது. பிரான்ஸ் படையினர் நடத்திய தாக்குதலில் ஆப்பிரிக்காவில் செயல்பட்டு வந்த IS பயங்கரவாத அமைப்பின் தலைவன் உயிரிழந்தார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பு காரணமாகவே இந்தியாவில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்துவது சாத்தியமாகியுள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த வழக்கில் தேடப்பட்ட முக்கிய குற்றவாளி பள்ளிகொண்டாவில் ரயில் முன் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அமெரிக்காவில் பாகிஸ்தான் ஆதரவில் செயல்படும் காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கம் வேகமாக வளர்ந்து வருவதாக ஆய்வறிக்கை ஒன்று எச்சரித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்கும் தலிபான் தலைவர்களுக்கு இடையே மோதல் வெடித்துள்ளதை அடுத்து அதிபர் மாளிகையில் குழப்பமான சூழல் நிலவுகிறது. தில்லி கேபிட்டல்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சித்தார்த் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 20 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை வழங்க உள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. கரீபியன் லீக் T20 தொடரை பிராவோ தலைமையிலான பேட்ரியார்ஸ் அணி கைப்பற்றி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் வீடு உள்ளிட்ட 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜோலார்பேட்டையில் உள்ள கே சி வீரமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல அவருக்கு சொந்தமான வீடு, தங்கும் ஹோட்டல்கள், கல்லூரி, மண்டபம் உள்ளிட்ட 28 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஜோலார்பேட்டையில் உள்ள கே சி வீரமணியின் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா்.
2011 முதல் 2021 வரை ஜோலார்பேட்டை எம்எல்ஏவான கே சி வீரமணி அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி வீடுகளில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது கே சி வீரமணி வீட்டிலும் சோதனை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் விடுபட்ட மாவட்டங்களான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், அரக்கோணம், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் அக்டோபர் மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த மாதம் 15 தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சிரப்பாக்கம், சித்தாம்பூர், காட்டாங்குளத்தூர், மதுராந்தகம் ஆகிய வட்டாரங்களில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி கிராம வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு அதிக அளவிலான வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் 100 மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினருக்கான பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் 10 ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான பதவிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 8 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களை லாரி மற்றும் சரக்கு வாகனங்களில் சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டம் கூட்டமாக அழைத்து வந்தனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையின் இடதுபுற கால்வாயின் கடைமடை ஏரியான பாளையக்குளை ஏரியிலிருந்து கடந்த 2013 ஆண்டிலிருந்து கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திறக்கப்பட்ட தண்ணீர் திறந்த 1 மணி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. பாளையக்குளை ஏரியிலிருந்து முதல் ஏரியான சென்றாயம்பட்டி ஏரிக்கு செல்லக்கூடிய கால்வாய் சுத்தம் செய்யப்படாததால் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து சென்றாயம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கிணற்று விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி 50 மேற்பட்ட கூலி ஆட்களை வைத்து கால்வாய் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். இதுகுறித்து பாதூர் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் முருகேசன் கூறுகையில், ஏரியிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசின் நிதி கிடைத்தவுடன் கால்வாய் தூர்வாரும் பணி நிறைவடையும் என்றும் தெரிவித்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, உதகை, திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. பல இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அணைகளிலும் ஆறுகளிலும் தண்ணீர் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சங்கிலிரோடு, பன்னிரோடு, ஆனைமுடி, நல்லமுடி, முடிஷ், சோளையார், வால்பாறை, காஞ்சமலை போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள் அதிகம் சிரமப்பட்டனர். மேலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோளையாறு அணையின் நீர்மட்டம் 161 அடியாக உயர்ந்துள்ளது. இம்மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடுமையான பனிமூட்டம் நிலவிய நிலையில் மதியம் உதகை நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பெய்தது. குன்னூர், கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மூடுபனி காணப்பட்டதால் சில இடங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்பட்டன. உதகையில் கடும் குளிர் நிலவி வருவதும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகர் பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கும் மேலாக கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளானார்கள். திண்டுக்கல்லில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் கனமழை பெய்தது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. கனத்த மனதுடன் கடந்து போகும் கழுவந்திட்டு மக்கள், போக்குவரத்து அலுவலகத்தை திறக்க கோரும் மக்கள், மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் மயில்களின் வருகையினால் வயல்வெளிகளில் உள்ள விச ஜந்துக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. அறுவடை நிறைவடைந்து அடுத்த போகம் ஆரம்பமாக உள்ள நிலையில் பாம்புகள், பூரான்கள், தேள்கள், நண்டுகள் போன்ற பூச்சிகளின் தொல்லை மயில்களால் சற்று குறைந்திருக்கிறது.
இதனால் விவசாயிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். பல வருடங்களாக அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் கழுவந்தட்டு கிராம மக்கள் கனத்த மனதுடன் இதுவும் ஒருநாள் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடலோர பகுதியில் கழுவந்தட்டு கிராமம் உள்ளது. அடிப்படை வசதிகளே இல்லாத இந்த கிராமத்தில் 50 குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வருகின்றனர். குறிப்பாக கழுவந்தட்டு கிராமத்தை பிற பகுதிகளுடன் இணைக்கும் சாலை எதுவும் இல்லை. வெளியே செல்லும் மக்கள் கருவேல மரக்காடுகளின் நடுவே மண் சாலையை கடந்து சித்தாந்தரிப்பேட்டை வழியே பிரதான சாலையை அடைய முடியும். இந்த இரு பகுதிக்கும் இடைப்பட்ட கருவேல மரக்காடு பகுதி மத்திய அரசின் உப்பு உற்பத்தி வாரியத்திற்கு சொந்தமான பகுதி என்பதால் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அவசர காலங்களில் கூட 108 வாகனம் கிராமத்திற்கு செல்ல முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டவரை கட்டிலில் வைத்து தூக்கி செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. மழைக்காலம் நெருங்கி வருவதால் அச்சத்தில் உள்ள கழுவந்தட்டு கிராம மக்கள் சாலை வசதி அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தமிழக அரசு வந்து இந்த பகுதியில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை. இந்த இடைப்பட்ட பகுதியில் மத்திய அரசுக்கு உட்பட்ட உப்பளத்திற்கு சொந்தமான இடம் இருக்கிறதுனால அதில் வந்து விட்டுட்டு செய்கிறதுனால சாலையும் போடலை. 2-3 மதகுகளும் வந்து உடைந்து கிடக்குது. இந்த புயல் காலங்களில் மழைக்காலங்களில் சுற்றிலும் தண்ணி இருக்கிறதுனால ஒரு அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடத்துக்குள்ள ஒரு பாதை வசதி இல்லாமல் மிகுந்த துயரத்துக்குள்ளாகிறார்கள். கடலூர் முதுநகர் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு படகு அணைதளம், ஏலம் விடும் இடம், வலை பின்னும் கூடம், அலுவலக கட்டடம், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி, படகு பழுதுபார்க்கும் இடம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் நவீன மீன்பிடி துறைமுக பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் இப்பணியை நேரில் ஆய்வு செய்து விரைவாக பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த மீன்பிடி துறைமுகத்தால் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழைய கட்டடம் சிறியதாக இருந்ததாலும் அதிக பொதுமக்கள் வருவதாலும் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி கிருஷ்ணன் கோவில் அருகே புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் கட்டப்பட்டது. புதிய கட்டடத்தில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இதுபோன்ற செயல்களை தடுத்து கட்டடத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,900 கனஅடி நீரும் கபினி அணையிலிருந்து 12,000 கனஅடி நீரும் மொத்தமாக 22,900 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 9,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் முப்பொழுதும் அன்னதான திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருச்சி சமயபுரம், திருச்செந்தூர், திருத்தணி ஆகிய 3 கோயில்களிலும் முழுநேர அன்னதான திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சு சிவராசு, கோவில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் கல்யாணி, திருச்சி மண்டல இணை ஆணையர் சுதர்சன் மற்றும் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் சுமார் 5,000 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சுழற்சி முறையில் பணியில் உணவு தயாரித்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். ஜாங்கிரி, சாதம், சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், வடை, பாயாசம், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திருமண நிகழ்ச்சிக்காக மண்டப வாயிலில் வரவேற்பு பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் மணமகனை குற்றவாளி போலவும் மணமகளை காவல்துறை அதிகாரி போலவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது.
மேலும் ஐயா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, யுவரானர் இபிகோ செக்ஷனை பயன்படுத்தி ஏதோ ஒரு தீர்ப்பு கூறுங்கள் என நகைச்சுவையாக வடிவில் நீதிமன்றத்தில் வாதிடும் காட்சி உரிய வாசகங்கள் இடம்பெற்று பார்த்தவர்களை ரசிக்க வைத்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்து உள்ள பொத்தனூரில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் வளையல், மஞ்சள், குங்குமம் மற்றும் விழிப்புணர்வு கையேடு ஆகியவை வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் செங்காட்டூர் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதையடுத்து மூலவருக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மின்னணு வாகனம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர், விமானப்படை வீரர்களின் சைக்கிள் பயணம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி அரண்மனை புது பொலிவுடன் புத்துயிர் பெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தற்போது ஊராட்சியாக உள்ள பாளையம்பட்டி முன்காலத்தில் பாளையத்திற்கே தலைமையிடமாக விளங்கியதால் பாளையம்பட்டி என பெயர் பெற்றது. இங்கு அமைந்துள்ள பாளையம்பட்டி அரண்மனை கோட்டை தேவர் மகன் ராமச்சந்திர தேவர் என்பவரால் கட்டப்பட்டது. அனைத்து விளையாட்டு மைதான வசதிகளுடன் இந்த அரண்மனை கட்டப்பட்டது. இதில் வசந்த மண்டபம் மயக்கும் கலை அம்சத்துடன் காணப்படுகிறது. அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்ட இந்த அரண்மனையில் வேல்ஸ் இளவரசர் அங்கு வந்து தங்கியதாக வரலாறு உண்டு. இறுதியாக ஆண்ட மன்னர் ராஜேந்திரன் ராஜா இந்த அரண்மனையை 70 ஆண்டுகளுக்கு முன் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். தற்போது இந்த அரண்மனையின் குறிப்பிட்ட பகுதி தவிர அனைத்து பகுதிகளிலும் சேதமடைந்து பாழடைந்த நிலையில் அந்த அரண்மனையை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தது. இந்த நிலையில் தற்போது தொல்லியல் துறை நிதி மூலம் 2 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் அரண்மனையை புதுப்பிக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. சிமெண்ட் பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு, மணல், கருப்பட்டி, கடுக்காய் பயன்படுத்தி அரண்மனை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இப்பணிகள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் வலசை செல்லும்போது மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதி வழியாக செல்கிறது. யானைகள் செல்லும் வழியில் மளிகை கடை, சத்துணவு மையம், நியாய விலைக் கடை, குடியிருப்பு வீடுகள் போன்றவற்றை உடைத்து சேதப்படுத்தி உள்ளிருக்கும் அரிசி, பருப்பு போன்றவற்றை தின்றுவிடுகிறது. இவ்வாறு வால்பாறை அருகே நல்லமுடி எஸ்டேட் பகுதி வழியாக கூட்டமாக சென்ற 3 யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்த பலா மரங்களை உடைத்து தின்றதுடன் வீடுகளை இடித்து சேதப்படுத்தின. இதனால் அங்கிருந்த டிவி, கட்டில், பீரோ போன்ற பொருட்கள் உருக்குலைந்தது. இதற்கிடையில் அங்கு தங்கியிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அரசு தலிபிலால் அசுதுலாம் என்பவர்கள் குழந்தைகளுடன் உயிருக்கு பயந்து போராடினர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அவர்களை வீட்டின் பின்புறம் வழியாக பாதுகாப்பாக வெளியேற உதவி செய்தனர். தொடர்ந்து யானைகளை அப்பகுதியிலிருந்து விரட்டினர். இதனைத் தொடர்ந்து காட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்டறிந்து வனப்பகுதிக்குள் விரட்டி கட்டுப்படுத்துமாறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் உதவிக்காக 3 ஆண்டுகளாக அலையும் மாற்றுத்திறனாளிகள் தம்பதி வறுமையின் பிடியில் மீள அரசு உதவுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் என் வேடப்பட்டி கிராமத்தினைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தம்பதி முத்துப்பாண்டி, முத்துலட்சுமி துடைப்பம் விற்பனை செய்து வருகின்றனர். 50 ரூபாய்க்கு ஊரக நூலகத்தில் தற்காலிக பணியாளராக நீடித்த முத்துலட்சுமி ஊதியத்தினை உயர்த்தி கேட்டபோது உயர்த்தி தர மறுத்த காரணத்தினால் பணியை துறந்துவிட்டார். இதனால் அரசின் உதவித்தொகையை மட்டும் வைத்து குடும்பத்தினை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சுயதொழில் செய்ய கடன் உதவி வழங்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் முத்துப்பாண்டி மனு செய்தார். அதற்கு எட்டயபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் 25,000 மானியத் தொகையுடன் 1,00,000 ரூபாய் கடன் பெற பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் வங்கி தங்களுக்கு எவ்வித சிபாரிசு கடிதமும் வரவில்லை என்று கூறி கடன் வழங்க மறுத்துவிட்டது. இதனால் வரை அரசு கொடுக்கும் உதவித்தொகையை வைத்து மட்டும் வாடகை, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துவதால் பல நேரங்களில் பட்டினியாக கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே குறைந்தபட்சம் பெட்டிக்கடை வைப்பதற்கு கடன் உதவி அல்லது 3 சக்கர வாகனம் கிடைக்க வழிவகை செய்தால்
பிழைத்துக் கொள்வோம் என வேதனையுடன் மாற்றுத்திறனாளி தம்பதியினர் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அரசு குழி கிழக்கு தெருவில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. காலை 4:00 யாக்குசாலை பூஜைகள், மூலமந்திர ஹோமமும், 10:00 விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இந்திய விமானப்படையின் சார்பில் தடுப்பூசியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக 100 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் இந்திய விமானப்படை வீரர்களை ஆளுநர் மாளிகையிலிருந்து புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கு அரசு அறிவிக்கும் சலுகைகள் பெற தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்றும், அரசு ஊழியர்கள் ஊதியம் பெறுவதற்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மின்னணு வாகனம் மூலம் குறும்படங்களை ஒளிபரப்பி கிராம பொதுமக்களுக்கான சுகாதார விழிப்புணர்வை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தினை பேணுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிநவீன மின்னணு எல்இடி திரை வாகனத்தை ஆட்சியர் அனிஷேகர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளில் உடல்நலக்குறைவு, பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை சூழல், குழந்தைகளின் வளர்ச்சியில் ஏற்படும் பாதிப்பு ஆகியவற்றை தெரிவிக்கும் வகையில் குறும்படங்கள் திரையிடப்பட்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 21,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 11,521 கனஅடியாக உள்ள நிலையில், அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 16,000 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 74.18 அடியாகவும், நீர் இருப்பு 36.40 டிஎம்சியாகவும் உள்ளது. கடலூரில் காட்சிப்பொருளாக இருக்கும் நடை மேம்பாலத்தால் பள்ளி கல்லூரி மாணவிகள் மிகவும் ஆபத்தான சூழலில் சாலையை கடக்கும் நிலை உருவாகியுள்ளது. கடலூர் நகரத்தின் பிரதான சாலையில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி நடுவில் சாலையை கடக்க சாலையின் குறுக்கே நடை மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் திறக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையை கடக்க வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே விரைவாக பாலத்தை திறந்து மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கருப்பூரில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது பெண் குழந்தையை தெருநாய் கடித்துள்ளது. தற்போது மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதே கிராமத்தில் 12 வயது சிறுவனை அதே நாய் கடித்ததில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தஞ்சையில் பள்ளி வளாகத்தில் மாணவியை நாய் கடித்து சிகிச்சை பெற்றார். தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் முழுவதும் தெருநாய்கள் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற விபத்து மற்றும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும், எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார்குடியில் சமூக வலைதளங்களில் தீவிர கருத்துக்களை பகிர்ந்து வந்த பக்ருதீன் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆசாத் தெருவை சேர்ந்தவர் பாபா பக்ருதீன் சமூக வலைதளங்களில் தீவிர கருத்துக்களை பகிர்ந்து வந்ததும், பல்வேறு சமூக வலைதள குழுக்களில் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்ததை அடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் பக்ருதீன் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நடத்திய விசாரணைக்கு பிறகு தேசிய புலனாய்வு அதிகாரிகள் அவரை அழைத்துச் சென்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்காவுக்குட்பட்ட நாகக்குப்பம் கிராமத்தில் மக்கள் பட்டா சிட்டா போன்ற சான்றிதழ்களுக்கு பாண்டியன் குப்பம் மற்றும் மரவாணத்தம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே தங்கள் கிராமத்தை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க வேண்டும், இல்லையெனில் உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. ரோஜா பூங்காவில் இளைப்பாறும் சுற்றுலா பயணிகள், பெரியார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வெளியீடு, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தும் காவல்துறை உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான கோதையார், பேச்சுப்பாறை, திருப்பரப்பிடும், குளித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம், முஞ்சிறை, தக்கலை உட்பட நகர பகுதிகளிலும், நீரோடி, கொல்லங்கோடு, தேங்காய்பட்டினம் உட்பட கடலோர பகுதிகளிலும் காலையில் மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து மழை காரணமாக பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் ஒன்று, சிற்றார் இரண்டு ஆகிய அணைகளில் நீர்மட்டம் வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் பருவத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை பல்கலைக்கழக இணையதளத்திலும் இணைவு பெற்ற கல்லூரிகளிலும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்களின் செல்போன் எண்ணிற்கு குறுந்தகவல் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைந்ததை அடுத்து 125 நாட்களுக்கு பிறகு கடந்த மாதம் 23 தேதி சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டது. நீலகிரியில் உள்ள பைன் ஃபாரஸ்ட், படகு இல்லம், லேம்ஸ் ராக், டால்பினோஸ் பகுதிகளுக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். நீலகிரியில் இதமான காலநிலை நிலவுவதால் இயற்கை சூழலை கண்டு ரசிக்கும் வகையில் ரோஜா பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். மேலும் குறிப்பாக வட மாநிலத்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். கூடங்குளம் மெடிக்கலில் சட்டத்திற்கு புறம்பாக நோயாளிகளுக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்தும் மெடிக்கல் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் காவல் நிலையம் அருகில் உள்ள மெடிக்கலில் சட்டவிரோதமாக ஊசி செலுத்தப்படுவது குறித்து வீடியோ வெளியான நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க மருத்துவ பணிகள், மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்குநர் ஆகியோரிடத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமங்களில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்வதாக தெரியவந்ததை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து 16,120 ரூபாய் பணம், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு மணக்குளக்கரையில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் திருப்பணி செய்து மகா மண்டபம் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவில் விமான கலசங்களில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள மூல விக்கிரகத்திற்கு மகா அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. குறைந்த எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.